சவுத்தரோவில் சுவைப்பிரியர்களின் சொற்கபுரியாக பிரபா உணவகம் மகிழ்வான வரவேற்பு, சிறப்பான உபசரிப்பு, விதம் விதமான இலங்கை இந்திய உணவு வகைகள், விரும்பி சுவைக்க விஸ்தீரணமாக நவீன வசதிகளுடன் அமைந்துள்ள பிரபா உணவகம் உங்கள் கொண்டாட்டங்களுக்கும் விருந்து பசாரங்களுக்கும் 200 இருக்கைகளுடன் உணவு வகைகள். பிரபா உணவகம், 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. போன் 0208-488-1491. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள், துயர் பகிர்வோம். பரிஸ் லாஷப்பல் ஈழத்தமிழர்களின் வர்த்தக மையம். இந்த மையத்தில் பலர் நடமாடினார்கள், நடமாடுகின்றார்கள், வர்த்தகர்களாக வலம் வந்தார்கள், வருகின்றார்கள். இந்த லாஷப்பல் பகுதிக்கு சிலர் அடையாளமாக விளங்கினார்கள். ஒரு காலகட்டத்தில் லாஷப்பல் பகுதியில் 24 மணி நேரமும் காணக்கூடியவர்களாக சிலர் வலம் வந்தார்கள். லாஷப்பல் பகுதியில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த சின்டாசா மாமா என்றே அனைவராலும் அன்பாக அழைக்கப்பட்டவர், அறியப்பட்டவரான சவுந்தரராஜா 2024 பிப்ரவரி 19 தேதி மாலை பிரான்ஸ் நாட்டில் மாரடைப்பால் காலமானார் என்பதை அறியத் தருகிறோம். அவரை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தவர்கள், உற்றார் உறவினர், நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். பிரான்ஸ் நாட்டில் பரசெட்டாமோல்ட் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. முதல் ஐரோப்பிய பரசெட்டாமோல்ட் தொழிற்சாலை 2025 ஆண்டில் தொடக்கத்தில் தூலூசில் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்போஃபேன் நிறுவனம் தூலூசுக்கு தெற்கேயுள்ள ஒங்கோபோல் தளத்தில் அமைக்கப்பட உள்ளது. அடுத்த ஆண்டுக்குள் 4000 டன்கள் வரை பரசெட்டாமோல்ட் மாத்திரைகளை சந்தைப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது என்று பிரான்ஸ் ப்ளூ ஆக்சிதன் பிப்ரவரி 19 தேதி திங்கட்கிழமை தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் பற்றாக்குறையை எதிர்த்து போராட உயிர்காக்கும் மருந்துகளின் முதல் பட்டியலை நிறுவுகின்றது. கடந்த 2009 ஐரோப்பிய பரசெட்டாமோல் தொழிற்சாலை மூடப்பட்டது. வெளிநாட்டு போட்டி மற்றும் உற்பத்தி செலவுகள் காரணமாக அப்போது இருந்த அதன் செயலில் உள்ள மூலப்பொருளில் 85% ஆசிய அல்லது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. பிரான்சில் அதன் உற்பத்தியை நிறுவுவது நாட்டின் பற்றாக்குறையை ஓரளவு குறைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. 28 மில்லியன் யூரோ மதிப்புள்ள இந்த திட்டமானது ஆக்சிடானி பிராந்தியத்தால் 15%, அதாவது 4.2 மில்லியன் யூரோ நிதியுதவியாக பெற்று இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட், 801 ஹாரிஸ் 10, மோகன் ஜுவல்லரி மார்ட். 30 கிலோமீட்டர் தூரம் செயின் நதியில் 3 மணி நேரம் பாரிஸ் நகரின் அழகிய பின்னணிகளுடன் சொகுசு கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் ஈசனின் சுராஜ் த்ரெத் இந்தியன், 121 ரூ டிடோ, பாரிஸ் 14. சொகுசு கப்பல் தோரிஃபில் பின்னணியை செயின் நதியில் 2 முறை வலம் வரும். சிற்றுண்டிகள், உணவுவைகள், டிஜே, டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார். பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ், தராசு, பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோஃப்தா. வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் ஆட்டோமேட்டிக், 48 மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள். எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம், தமிழில் பேசலாம். நோஃப்தா 0752-585-2-87. நோஃப்தா. பிரான்சில் இவ்வார இறுதியில் வானிலை சீரற்றதாக இருக்கும் என்று வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ ஃப்ரான்ஸ் தெரிவித்துள்ளது. இந்த சீரற்ற வானிலை என்பது பிரான்சின் மேற்கு பகுதியில் புயலுடன் கூடிய கடும் மழை பொழிவு நிலவும் என தெரிவிக்கப்படுகின்றது. பிப்ரவரி மாதம் 25 சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இரவில் ஒரு புயல் பிரான்சின் மேற்கு பகுதியை தாக்கும் வாய்ப்பு உள்ளது என்று மெத்தியோ ஃப்ரான்ஸ் வானிலை அவதானிப்பு மையம் தெரிவித்திருக்கின்றது. பிரான்சின் மேற்கு பகுதி கலக்கமான வார இறுதியாக இருக்கும் என்று
மெத்தியோ ஃப்ரோன்ஸ் குறிப்பிட்டுள்ளது. பாரிஸில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் டூர் ஈஃபிள் ஈஃபிள் கோபுரம் பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் டூர் ஈஃபிள் ஈஃபிள் கோபுரம் மூடப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ஈஃபிள் கோபுரம் மூடப்பட்டிருந்தது. ஈஃபிள் கோபுர பணியாளர்கள் தமது கோரிக்கைகளை முன்னிறுத்தி பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றனர். செவ்வாய்க்கிழமை 2வது நாளாகவும் பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படுவதால் ஈஃபிள் கோபுரம் மூடப்பட்டே இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈஃபிள் கோபுர பணியாளர்கள் 2 விடயங்களை முன்வைத்து பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றனர். ஈஃபிள் கோபுர நிர்வாகத்தில் நிதி கையாளப்படுவதில் உள்ள குறைபாடுகள், ஈஃபிள் கோபுர திருத்த வேலைகளில் அக்கறை செலுத்தாமை போன்ற காரணங்களுக்காகவே இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக ஈஃபிள் கோபுர பணியாளர்கள் தொழிற்சங்கம் தெரிவித்திருக்கின்றது. ஈஃபிள் கோபுரத்துக்குள் நுழைவதற்கு நுழைவுச் சீட்டுகள் பெற்றுக்கொண்ட பார்வையாளர்களுக்கு அந்த கட்டணம் மீளளிக்கப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள், ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லா செப்பல் விஎஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது. ஒரு முறை அழையுங்கள், உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள். விஎஸ்கோ லா செப்பல். உணவுச் சுவையில் செட்டிநாடு உணவு வகைகள் தனியிடம் வகிப்பவை. செட்டிநாடு பிரியாணி மற்றும் பல வகை உணவுகள் எப்பொழுதும் சுவைத்திட லா ஷபெலில் செட்டிநாடு உணவகம். உறவினர் நண்பர்களுடன் எப்பொழுதும் விஜயம் செய்யுங்கள். செட்டிநாடு உணவகம், இலக்கம் 15, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். பாரிஸ் நகரத்தில் திங்கட்கிழமை காலை ஏற்பட்ட தீ விபத்தொன்றில் 4 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த தீ விபத்து பாரிஸ் 12 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை நிகழ்ந்துள்ளது. பாரிஸ் 12 உள்ள ரோது லியோ வீதியில் அமைந்த 5 அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றின் 4வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. 120 வரையான தீயணைப்பு படையினர், 40 வாகனங்கள் சகிதம் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தில் 4 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் காவல்துறையினர் உள்துறை அமைச்சரால் மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களையே லாபகமாக தடுத்து நிறுத்தியிருந்த காவல்துறை வீரர்களே அமைச்சரால் மதிப்பளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் காவல்துறை வீரர்களை மதிப்பளிக்கும் வகையில் வீர பதக்கங்களை வழங்கியிருக்கின்றார். அராஸ் பாதுக்கலைக்கு சென்ற அவர் பாதுக்கலை மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் பிரிஃபெக்டிவ் து பாதுக்கலே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அந்த இடத்தில் நிகழ இருந்த தாக்குதலின் பொழுது துரிதமான நடவடிக்கையை மேற்கொண்டு காவல்துறையினர் அந்த பயங்கரவாதிகளை அங்கிருந்து அகற்றியிருந்தனர். இதனை கருத்தில் கொண்டு உள்துறை அமைச்சர் இந்த மதிப்பளிப்பை 19ஆம் தேதி அன்று நடத்தியிருக்கின்றார். உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும். 35 வருஷத்துக்கு மேலால நான் பிரான்ஸ்ல இருக்கிறேன். எத்தினோ இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த காசை போட்டிருக்கிறேன், ஒரு நாள் கூட எடுக்க இல்ல. இங்க எங்கட தம்பியாக்கள் ஸ்மார்ட் அசுரன்ஸ் ஒரு அசுரன்ஸ் கம்பெனியை திறந்திருக்கிறான். எங்க வந்தன் கிட்டடியிலே வீட்டு ஜன்னல் உடைச்சு போட்டாங்க. வந்து தம்பிட்டே சொன்னேன், அவர்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ண சொன்னேன். 3 நாளுல பேங்க்ல காசை வந்து விழுந்துட்டு அதுதான் நன்றி சொல்றதுக்கு வந்த நான். இந்த இடம் எங்க இருக்கட்டும் யோசிக்கிறீங்களோ? அகோசில காடிலிஸ்ட் ஆத்ரோவாதல கேர்தினோத் ஓமில்லியூ நடுவில வாங்கோ. தமிழில கதைக்கலாம், அற்புதம், அதிசயம், உண்மை. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லா ஷபெல்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மாக்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரேம். பிரான்சில் இயற்றப்பட்ட புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டினரை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் உள்துறை அமைச்சர் தீவிர நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். மயோ தீவில் உள்துறை அமைச்சு பிறப்பித்திருக்கும் சட்ட உத்தரவு அங்கு நீண்டகாலமாக வாழ்ந்து வரும் மக்களை துன்பத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. பிரான்சில், அதாவது மயோ தீவில் பிறந்தால் மட்டும் குடியுரிமை கிடைத்துவிடும் என்பது இல்லை. பிரெஞ்சு பெற்றோருக்கு பிறந்தால் மாத்திரமே இனி குடியுரிமை, இது மயோ தீவுக்கு மாத்திரமே என இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க பிரான்ஸ் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்டு வருபவர்களின் குடியுரிமை பறிக்கும் நடவடிக்கைகள், அவ்வாறானவர்களை நாடுகடத்தும் செயல்பாடுகள் என்பன துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் குறிப்பாக தீவிர இஸ்லாமியவாதம் மீது உள்துறை அமைச்சு மிக தீவிரமாக கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ள தலைப்பட்டுள்ளது. பிரான்சில் பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்ற சந்தேகத்திற்கு உள்ளானவர்கள், தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள் என்போரின் குடியுரிமை பறிக்கப்பட்டு நாடுகடத்தும் நடவடிக்கை அதிகரித்துள்ளதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்திருக்கின்றார். 2023 இது அதிகரித்திருந்தது. 2022 பார்க்க 2023 கடத்தல் நடவடிக்கை 26% அதிகரித்திருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்சில் இருந்து 2023 44 பேர் நாடுகடத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பிரான்சில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் நாடுகடத்தப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கியமாக ஜிகாதி தொடர்புள்ள ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரஜைகளும் மற்றும் சிறை தண்டனை முடிந்து ஜிகாதி பயங்கரவாத தாக்குதல் நடாத்தும் அபாயம் உள்ளவர்களும் நாடுகடத்தப்பட்டுள்ளார்கள். பிரான்சின் இந்த நடவடிக்கை மேலும் இறுக்கமாக 2024 தொடரும் என்று உள்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல, பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரின், 93 450 லீல் செந்தோனி, பிரான்ஸ்.